அடுத்து உங்களுக்கு சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம், தாய்ப்பால் பருகருக்கு என்ன நம்ம சாப்பிடலாம். இது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காண்டி அந்த அவங்களுக்கு நான் சொல்றேன். தாய்ப்பால் பருகருக்கு சாதத்துல நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுல. முருங்கைக்கீரையை அப்படியே குழம்பா வச்சோ இல்ல பொறிச்சா சாதத்துல போட்டு சாப்பிடலாம். ரெண்டாவது, சுண்டவத்தல் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு தாய்ப்பால் நல்லா பெருகும். மூணாவது, திருக்க கருவாடு, பால் சுறா கருவாடு, நெத்திலி கருவாடு, இந்த கருவாட்டு குழம்பு வகைகள்னால வந்து தாய்ப்பால் நிறைய பெருகும். இப்போ நான் கருவாடு மீன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அது யாருக்கு, சிசேரியன் மனவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் சுகப்பிரசமானவங்களுக்கு கணக்கே கிடையாது, கருவாடு மீன் நல்லா சாப்பிடலாம். அதுவும் திருக்க மீன், பால் சுறா கருவாடு, நெத்திரி கருவாடு சாப்பிட பால் நல்லா சுரக்கும். இந்த திருக்க மீன் குழம்பு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து குறுக்கு பலன் நல்லா இருக்கும், நல்லா அதாவது இடுப்பு வலி இருக்காது. குழந்தை பார்த்தவங்களுக்கு வந்து இடுப்பு வலி இருக்காது. அதை வந்து நம்மளுக்கு சீர் செய்யக்கூடிய வந்து ஒரே கருவாட்டு குழம்பு திருக்க மீன் கருவாட்டு குழம்பு, இதை சாப்பிடலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன சாப்பிட்லான்னு சொன்னோம்னா, தாய்ப்பால் பெருகிறதுக்குன்னா பசும்பால் நிறைய குடிக்கணும், பாக்கெட் பால் கிடையாது. பசும்பால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கும். அடுத்து பூண்டு லேகியம், நம்ம சேனல்லே நான் சொல்லியிருக்கேன் பூண்டு லேகியம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதாவது 100 கிராம் பூடை உரித்து ஒரு இரும்பு சட்டிலையோ இரு ஈயச்சட்டிலையோ போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அந்த பூண்டை நல்லா வதக்கி, வதங்கின பிறகு கருப்பட்டியை தட்டி அதில் போட்டு எடுத்தோம்னா ஒரு லேகியமாக வரும். அந்த இதை லேகியம் சாப்பிடணும். பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சேர்க்குறீங்களோ, அதாவது 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ மலை பூண்டு நீங்கள் சாப்பிடணும் கட்டாயம். அது வந்து உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் பால் கிடைக்கும். ரெண்டாவது, படுக்க போகும்போது இப்போ காலையில் நம்ம இந்த மாதிரி பூண்டுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா, நைட்டில் படுக்கும்போது ஒரு 4 பூண்டை தட்டி போட்டு நல்ல ஒரு டம்ளர் பால், பூண்டு பால் அது சாப்பிட்லாம். இந்த பூண்டு லேகியம், பூண்டு பால், கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு தாய்ப்பால் நல்லாவே கிடைக்கும். பிள்ளைக்கு குடிச்சு மிச்சம் இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, தாய்ப்பால் வந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தாலே போதும், வேறு எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவு வந்து தாய்ப்பாலில் வந்து அவ்வளோ சத்து இருக்க கண்டதே நம்ம சொல்கிறோம். அப்போ எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் 1 வயசு 1.5 வயசு வரையும் கொடுத்தோம். அதனால் அந்த தாய்ப்பாலில் வந்து தாய்ப்பாலுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் குழந்தைங்க நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனசுலேயே நீங்கள் நினைங்க, நம்ம பிள்ளைக்கு தாய்ப்பால் நிறைய கிடைக்கணும், நம்ம பிள்ளைக்கு நிறைய கொடுக்கணும் அப்படி மாதிரி நீங்கள் நினச்சினாவே பால் வரும். அதோடு நினப்பதே இல்லாமல் இந்த எல்லா நான் சொன்ன எல்லா இதுவுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிறையவே தாய்ப்பால் வரும். இப்போது நீங்கள் வந்து டெலிவரிக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், 7 மாதத்துலேருந்து அரை சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறேன், குழந்தை பிறந்தவனையும் உங்களுக்கும் குழந்தைக்கும் டபுளாக நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா ரெண்டு பேருக்கு அதுக்கு சாப்பாடு நீங்கள் கொடுக்கணும். அதனால் நல்லாவே சாப்பிடுங்க. ஐயோ குழந்தை பிறந்துச்சே நம்ம உடம்பு கூடிடுமோ குறைக்க வேணுமோ அப்படின்னு, இப்போ வந்து உடம்பு குறைக்கிறவன முயற்சிகளை எதுவுமே வேணாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பால் கொடுத்து அது 10 மாதம் ஆயிடுச்சு, 1 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா மென்சஸ் ஆகிறது பார்த்தீங்களா, அப்போ தன்னாலே உங்களுக்கு உடம்பு குறைஞ்சி போகும். அப்படியும் குறையினாலும் உங்களுக்கு குறை இருக்கு, நான் என்ன வேணாலும் டிப்ஸ் நான் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் தயங்காமல் உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் நல்லபடியாக கொடுங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுனால அழகு கெட்டு போமோ அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கவே வேணாம். தாய்ப்பாலுக்கு நம்ம குழந்தைக்கு நம்ம பால் கொடுத்தோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளை நம்ம வந்து எனர்ஜியாக நல்லா வரும்போது அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம்னா, நம்ம பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஆரோக்கியமான விஷயமாக கொண்டு வரணும்னா நம்ம பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு தாய்ப்பால் வாரம் சொல்லியிருக்காங்க. தாய்ப்பால்ங்கிறது வாரம்னு அவங்க சொன்னாலும் தாய்ப்பால் நம்ம பிள்ளைக்கு ஒரு வரம், அது நம்மளுக்கும் ஒரு வரம். அதை வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. தாய்ப்பால் நல்லா கொடுங்க, உங்கள் குழந்தைய ஆரோக்கியமாக வளங்க. நன்றி, வணக்கம்.